ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு டிவைஸை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓப்போ சைட்ல இருந்து ரெனோ சீரிஸ் புது சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. சைனால அபிஷியலா குளோபல்ல லான்ச் பண்ணிட்டாங்க. எப்பயும் போல இங்க 10 Pro, 10 Pro Plus இது மாதிரி ஒரு மூணு டிவைஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓப்போ ரெனோ 10 Pro Plus. இந்த மொபைலில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ப்ரைசிங் எப்படி இருக்குது, இதில் போனவட்டம் 9 Pro Plus-க்கு இந்த 10 Pro Plus-க்கு எது வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா, இது மாதிரி டீட்டெயில் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓப்போ ரெனோ 10 Pro Plus குளோபல் ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓப்போ இப்படி செய்வான்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னே சொல்லிக்கலாம். ஸ்டார்டிங் இந்த வீடியோ ஸ்டார்டிங்னு சொல்லிடுறேன். ஒரு ஃபோனோட அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய இடத்துல எதிர்பார்ப்போம். ஒரு டிஸ்பிளேவாக இருக்கட்டும், கேமரா செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இங்கே ப்ராசஸராக இருக்கட்டும், இங்கே பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீடாக இருக்கட்டும். பட் ஆனால் இங்கே மூணு இடத்துல வித்தியாசம் காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட டிசைன் ஃபேக்டரு, அடுத்து இங்கே கேமராவில் ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதாவது 3 manual கேமரா தான், ஆனால் அதே இதில் ஒரு கேமரா மட்டும் புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடான சார்ஜிங்கோடு கொடுத்துருக்காங்க. மீதி வெடி டிஸ்பிளேயோட சைஸாக இருக்கட்டும், உங்களுக்கு இது மாதிரி ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே டிட்டோவாக இருக்குது. டிஸ்பிளேல ஒரு கர்வ் டிஸ்பிளே. ஆனால் ஒரு சில விஷயங்கள் யோசிக்கும் போது, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அப்கிரேட் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கிரேட் தான். பட் ஆனால் டிஸ்பிளே சைஸ்லாம் மாற்றலை, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் எதுவுமே மாற்றலை. அது போக உங்களுக்கு ப்ராசஸர் மெயினாக மாற்றவில்லை. நம்ம வந்து ப்ராசஸர் எதிர்பார்க்குறோம், ஆனால் ப்ராசஸர் இன்னும் கூட போச்சுன்னா ப்ரைஸிங்கும் ரொம்ப கூட போயிடுது. இருந்தாலும் ஒரு சில நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, நல்லா இல்லாத மாதிரியும் தெரியுது. இந்த ஃபோனை பொறுத்தளவு கொஞ்சம் ஏமாற்றம் தானே நான் சொல்லிக்கிறேன் இந்த 10 Pro Plus. இருந்தாலும் இந்த 10 Pro Plus-ல பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டிசைன் ஃபேக்டரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பின்னாடி கேமரா அரேஞ்ச்மெண்ட்டு வேறு லெவலில், ஒரு எக் டைப் ஓவல் ஷேப்பில் இங்கே ஒரு சூப்பரான ஒரு கர்வ்டு, எதுவும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஃபேக்டரில். உள்ளுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு ரூமாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேமரா அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்தளவு ஒரு நியூ லுக் நம்மளுக்கு இங்கே 10 Pro Plus-ல இருக்குன்னே சொல்லலாம். சூப்பராகவே இருக்குது. அண்ட் தட் உங்களுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு பில்ட்டு பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமும் அவங்களுக்கு அலுமினியம் பில்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி டிஸ்பிளேக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு டிசைன் ஃபேக்டர் டிசைன் ஃபேக்டரே இருந்தாலும் இங்கே கேமரா அரேஞ்ச்மெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.74 inch, ஒரு ஆம்லன் 128 ரெஃபர் ஸ்டேட், HDR10 சப்போர்ட், 1400 nit பிரைட்னஸ் வித் கர்வ்டு டிஸ்பிளே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒரு கர்வ்டு டிஸ்பிளே, அதே டிஸ்பிளே சைஸ், அதே 120 ரெஃபர் ஸ்டேட், அதே ஆம்லன் அண்ட் HDR10 சப்போர்ட் அண்டு 1400 nits மட்டும் கொஞ்சம் கூடியிருக்கு. இங்கே நிட்ஸ் கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டியிருக்காங்க இங்கே டிஸ்பிளேல. இருந்தாலும் டிஸ்பிளே பார்க்குற அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. ஏன்னா ஓப்போவாக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், இந்த பிபிகே ஃபேமிலியில் டிஸ்பிளேல அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. சூப்பராகவே இங்கே சாம்சங்க்கு போட்டியாக இங்கே டிஸ்பிளேயோட கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே தாறு மாறாக இருக்கும் இந்த டிஸ்பிளேல. இதே மாதிரி தான் இங்கே 10 Pro Plus-னு கொண்டு வந்திருக்காங்க இங்கே டிஸ்பிளே பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 194 gram, திக்னஸ் 8.3 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, கலர் ஓஎஸ் 13.1 சப்போர்ட், LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், இங்கே 3.4 மாடு ஜாக் கொடுக்கல, வைஃபை 6, ப்ளூடூத் 5.2, NFC, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் சைடில் இன்னைக்கு ஓப்போ ரெனோ 10 Pro Plus மொபைலில் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இங்கே பார்க்க போகிறது பேட்டரிங்க. ஸோ பேட்டரி இங்கே பார்க்கும்போது ஒரு 4700 mAh பேட்டரி, போன வருஷம் பார்த்துட்டிங்கன்னா 80 W சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் 20 W சேர்த்து போட்டு 100 W சார்ஜர் சப்போர்ட்டோட இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே அது போக இங்கே ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பட் ஆனால் இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கல, கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். பட் ஆனால் அந்த ஓப்போ விவோவில் கொடுக்கவே மாட்டாங்க, அது எந்த ஒரு செக்மெண்ட்டாக இருந்தாலும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 100 W சார்ஜர் வச்சு இந்த மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 50% வெறும் உங்களுக்கு காமனத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ அது மாதிரி சூப்பரான ஒரு செக்மெண்ட்டில் இன்றைக்கி இந்த பேட்டரியோட ஸ்பீடிங் அண்டு உங்கள் பேட்டரியோட ஹெல்த்தும் இங்கே நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ஓப்போ ரெனோ 10 Pro Plus மொபைலை பொறுத்தளவு. ஸோ அடுத்து இங்கே பார்க்க போகிறது கேமரா செக்மெண்ட். போனோட்ட கேமரா அரேஞ்ச்மெண்ட் 9 Pro Plus-ல எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 MP ப்ரைமரி சென்சர் வித் ஓஎஸ் அண்ட் 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் 3 கேமரா தான், அதே 50 MP வித் ஓஎஸ். பட் ஆனால் செகண்டரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 64 MP
பெரிஸ்கோபிக் லென்ஸோட இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு 8MP அல்ட்ரா வைட் கேமரா, தேர்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல எப்பயும் போல 32MP செல்ஃபி கேமரா. என்னதே இந்த விஷயம் இருந்தாலும் இங்கே 8K வீடியோ எடுக்க முடியல. இந்த 4K 60 FPS சப்போர்ட்ஸ் அண்ட் ஃப்ரண்டில் 1080 30 FPS. அண்ட் தட் உங்களுக்கு இஏஎஸ் சப்போர்ட் வித் பிரைமரி சென்சாரில் உங்களுக்கு ஓஎஸ் சப்போர்ட்டோட இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம டிவைஸ் நம்ம கையில் இல்லைங்க. ஸோ அதனாலே பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ டீட்டெயிலிங் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு நம்ம இந்தியன் ரிவ்யூ யூனிட் வந்த பிறகு தான் நம்மளால் டீட்டெயிலாக கன்ஃபார்மாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி இருக்குன்னு, அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஸோ பொறுத்திருந்து தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் இந்த மொபைல் ரெனோ ப்ரோ ப்ளஸ் லான்ச் ஆகட்டும். நம்ம அதுக்குன்னு டெடிக்கேட்டாக நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடுவோம். ஸோ அடுத்து இங்கே ஃபைனலாக பார்க்க போகிறது ப்ராசஸர். இங்கேயே போன வருஷம் பார்த்த அதே ப்ராசஸர் தான், ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 ஒரு 4N மார்க்கிடெக் ப்ராசஸர் அண்ட் இன்னும் 730 இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த 10 Pro Plus மொபைலை பொறுத்தளவு. ஸோ இந்த ப்ராசஸர் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லவே தேவையில்லை, பெர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த இடத்துலையுமே குறை இருக்க போகிறது கிடையாது. அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ப்ராசஸர் தான் இந்த ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். ஸோ போன வருஷம் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம 9 Pro Plus எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஃபோன்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ஓப்போ 10 Pro Plus மொபைல் ஸ்டார்டிங் ப்ரைஸிங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டு உங்களுக்கு 38,000 ஒரு அக்ரீஸான ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங் நான் ஹெல்த்தியான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம்தான். ஆனால் இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது தான் இதோட ப்ரைஸிங் எப்படி இருக்க போகுது, ஏன்னா இங்கே வந்துட்டு டாக்ஸ் நிறையா இருக்குது, இப்படி இருக்குன்னு ஏதாச்சும் ஒரு கதையை விட்டு, இவங்க மட்டும் கிடையாது எல்லா பிராண்டும் இதோட கதையை விட்டு ஒரு 2,000-3,000 சேர்த்து வச்சுருவாங்க. அது பிறகு அதை வச்சுட்டு கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் நிறையா கொடுப்பாங்க. ஆனால் அந்த கார்டெல்லாம் நம்ம கையில் இருக்க போகிறது கிடையாது. ப்ரைஸிங் வச்சு தான் இந்த ரெனோ 10 Pro Plus எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அதே மாதிரி அப்கிரேடுன்னு பார்க்கும் போது ஒரு கர்வ் டிஸ்பிளே அண்ட் தட் உங்கள் கேமராவில் புது சென்சார், செகண்டரி சென்சார் புதுசாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரியோட ஸ்பீடிங் சார்ஜிங் ஸ்பீடோ ஒரு 20 வாட்ஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்கிரேட் அண்ட் தட் உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் ஒரு பெரிய அப்கிரேட் மாதிரி. ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ ரெனோ 10 Pro Plus இந்த மொபைல் பற்றி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.